நான் வாழு இந்த இடத்துக்கு பேரி செறி குப்பம் அண்ணு தின்ன தண்ணி பிடிக்க நடக்கு யுத்தம் வீட்டுக்கு ஒரு கழிப்பற கிடையாது இங்க அவசரத்துக்கு ஒதுங்க வரிசையில் நிக்கணும் ஊரு விட்டு ஊரு வந்து கஷ்டப்பட்டு உள்ளக்கீரோம் பத்திப்பட்டி வீட்டுக்குள்ள கால் மடக்கி உறங்குவோம் படி பெண்ணு படியறி மெல்ல மெல்ல மேல வரோம் இருந்தாலும் கடைசியில் தள்ளி வைக்கப்படுறோம் ரேப் வந்து ஒரு மீடியம் இந்த மீடியம் த்ரூவா நாங்க உண்மை என்ன நடக்குது அதை நாங்க வெளியே கொண்டு நினைக்கும் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அது கடைசி வரைக்கும் அந்த நிலைமை மாற வரைக்கும் நான் கண்டிப்பா போயிடுவோம் எல்லாரும் சேர்ந்து நாங்க புது ஜெனரேஷன் இசை பாடல் எங்க ஃபேஷன் நாங்க தானே மென் இன் பிளாக் எங்களுக்கு வெற்றியின் ட்ராக் இசையின் ஞானி எங்க இளைய ராஜா எப்போதுமே தானே எங்க மகாராஜா எங்க கருப்பான தேகம் எல்லை இல்லா ஒரு மேகம் நாங்க ஒரு ரேப் பண்ணோம்னா வீட்டாளர்கள் கேட்பாங்க நீ கஞ்சா அடிக்கன்னு கேட்பாங்க நீ கஞ்சா அடிக்கா பொம்பளோட சுத்திட்டு இருக்கியா அப்படிமா அதனால என்ன ஆகுதுன்னா அது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க சில உலக என்னதான் நம்ம இப்போ இல்லை நான் நல்லா இருக்கேன் பேசினாலும் எல்லாரும் நம்மளோடய நல்லபடியாக பேசுவாங்க ஆனால் இங்குள்ள மக்கள் தான் தப்பான ப்ரொஜெக்ஷனும் கொடுத்துட்றாங்க கண்டென்ட்டு கொடுத்துறாங்க அப்போ வெளியில் மக்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி தாங்க ஆமாம் அவங்க அப்படி தான் இருக்கும் பிறப்பு குப்பை சொல்லி ஒதுக்கி வைப்பான் இறக்கு சுத்தம் ஆனால் சளிச்சு வைப்பான் நான் ராஜேக ராஜா ஹி ஜமீனா மாஜா அக்கா தாராவி ராவண வேதா பணத்துக்கு மதிப்பு இங்க மனிதனுக்கு மதிப்பு இல்ல உடையை கண்டு இடை போடும் இந்த உலகம் நான் யார் என்று ஒன்னு கேட்டு பாரு விடை கிடைக்கும் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் திறமைக்கு வந்து இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஆசியாவோட மிகப்பெரிய ஒரு குடிசை பகுதியாக இருக்கக்கூடிய தாராவியோட தவறான தோற்றத்தை அடித்து நொறுக்கி அப்படிலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு நவீன ரேப் இசை மூலமாக இன்றைக்கி தமிழ் இளைஞர்கள் தாராவியில் வந்து பல முன்னெடுப்புகளை வந்து எடுத்துகிட்ருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஹிந்தி மராத்தி தெலுங்கு போன்ற இளைஞர்களையும் ஒரு புள்ளியில் இணைச்சிருக்கு இந்த இசை அப்படிங்கிற ஒரு புயல் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் 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 என்னோடய பாணியில் வந்து இந்த ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் தாராவி உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் பாணியில் ஒரு முன்னோட்டத்தை கொடுங்களேன் ஓட்டுறோமா யோ லெட்ஸ் கோ நான் வாழு இந்த இடத்துக்கு பேரி செறி குப்பம் அண்ணு தின்ன தண்ணி பிடிக்க நடக்கு யுத்தம் வீட்டுக்கு ஒரு கழிப்பற கிடையாது இங்க அவசரத்துக்கு ஒதுங்க வரிசையில் நிக்கணும் ஊரு விட்டு ஊரு வந்து கஷ்டப்பட்டு உள்ளக்கீரோம் பத்திப்பட்டி வீட்டுக்குள்ள கால் மடக்கி உறங்குவோம் படி பெண்ணு படியறி மெல்ல மெல்ல மேல வரோம் இருந்தாலும் கடைசியில் தள்ளி வைக்கப்படுறோம் வேலை கெட்டு போனா கேட்குறாங்க முகவரி சேரி பேர சொன்னா கொடுக்குற மரியாதை தண்ணி வேற வழி இல்லை அதனால முகவரி மாத்தி கொடுப்போம் சொந்த அடையாளத்தை மறைச்சு நாங்க நடிப்போம் மழை காலத்துல தண்ணி வரும் வீட்டுக்குள்ள நாலு பக்கம் தண்ணி இருக்கும் வள்ளுவோம் தீவுக்குள்ள பாதம் வைக்கு இடம் எல்லாம் இங்க சாக்கடை ஆனாலும் அழுக்கு கிடையாது எங்க மனசு இல்ல இது என் ஊர் டின்ன அசல் ஃபார் தி ஃபுட் நாங்களும் யாருக்கும் குறைஞ்சவன் இல்ல டியூட் நான் வாழுற இடத்தை வச்சு இட போடாம மனுஷனை மதிச்சிக்க பழகிக்க டியூட் எனர்ஜி ஸ்டார்டிங்கே பயங்கர எனர்ஜியா பாடுறீங்க இப்போ இந்த இடத்துல இப்போ கூடியிருக்கோம்ல இது எந்த இடம் நீங்க அடிக்கடி வந்து கூடுற இடமா இல்ல என்ன இடம் இது ஆக்சுவலாக இந்த ஏரியா பாரு காந்தி சாலும்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு சால் தான் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து ஸ்கூல் இருக்காங்க அது இங்கே என்னது ராப்க ஸ்கூல்ஸு ப்ராக்டிஸ் இதெல்லாம் நடக்கும் இது ஒரு சின்ன ஒரு மைதானம் தான் இங்கே கிரிக்கெட் விளையாடுவாங்க அதான் இங்கே நார்மலாக வந்துட்டு போவோம் பசங்களாம் மீட் பண்ணுவோம் அவ்வளோதான் மற்றபடி ரெகுலராக இல்லை நார்மலாக மீட் பண்ணுவோம் அந்த ஹிப்ஹாப் குறியீடெல்லாம் நிறைய இருக்குது அதை தான் கேட்குறேன் இல்லை ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு தனியாக ஒரு என்ஜிஓலாம் நடத்திருக்காங்க ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான அந்த ரோல் அது இப்போ எல்லாரையும் வந்து இசை அப்படிங்கிற புள்ளி வந்து இணைச்சிருக்குல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன ஒரு முன்னோட்டம் கொடுங்க உங்களை பற்றி நான் வந்து இப்போதைக்கு சோனி சேனலில் வந்து WWE கமெண்டேட்டராக இருக்கேன் ஸோ WWE UFC ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டராக இருக்கேன் ப்ளஸ் சைட் பை சைடு ரேப் மியூசிக்கில் அப்புறம் லிரிக்ஸ் நாங்களே எழுதுவேன் அதுக்கப்புறம் ரேப்பிங் பண்ணுவோம் அப்புறம் இப்படி தான் ஹசல் பண்ணிகிட்டே இருப்போம் கஷ்டப்பட்டு முன்னேற ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் என்னோடய பெயர் NKD என்னோடய ஸ்டேஜ் நேம் அது பேசிக்கலி நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் டப்பிங் ஸ்டூடியோஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து தமிழ் ரேப் வர லிரிக்ஸ் எழுதுவேன் மியூசிக் கம்போசிஷன்ஸ் எழுதுவேன் ஆல்பம் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய குரூப் பேர் வந்து கச்சேரி மூமெண்ட் என் பேர் வந்து அசோக் குமார் ஸ்டேஜ் நேம் வந்து DJ AK24 நான் வந்து 2008 நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ப்ளே 2008 15 வரைக்கும் அதாவது வீட்டில் உள்ள ஒர்க்ஸும் எல்லாம் பார்க்கணும் ஸோ அதனால் நாங்கள் ஆஃபீஸில் இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளே ஸோ 2015 20 வரைக்கும் க்ளப்ஸில் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் பயங்கர ஆக்டிவாக இருக்கீங்க என் பேர் சிவாஜி நான் தாராவிலேருந்து வந்திருக்கேன் தாராவில் தான் இருக்கும் நம்ம நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ரேப்பர் இது வந்து பின்னாடி பார்த்துருக்கேன் ஹிப்ஹாப் ஸ்கூலு இதில் வந்து நான் ஒரு ரேப் டீச்சராக இருக்கேன் வேறு நான் வந்து
ப்ரொஃபஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர், வீடியோ எடிட் பண்ணுவேன். ப்ரோ இப்போ தாராவி அப்படின்னு சொன்னாலே திருநெல்வேலியிலிருந்து அதிகமான மக்கள் வந்து இங்கே குடிபெயர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தோணும் இல்லை. இப்போ கானா அப்படிங்கிறது சென்னையோட வந்து ஒரு ஒரு லோகோ மாதிரி சொல்லுவாங்க, அது ஒரு இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹிப்ஹாப் ரேப் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு உள்ளே வந்துச்சு, இதோட வரலாறு அப்படிங்கிறத சொல்லுங்களேன், எப்படி உங்கள்கிட்ட தொத்திக்கிச்சு அப்படி? ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பீரியடை வந்து ரேப் சீன் அவ்வளோ இல்லை ஸ்டார்டிங் பீரியடில். அதுக்கப்புறம் இங்கே தாராவியில் முக்கியமாக நாலஞ்சு ராப் நாலஞ்சு குரூப் இருந்துச்சு, சவுத் ஆண்டி ஸ்வராஜ், டோப்படி லெக்ஸும் சரி, எல்லாம் ராப் குரூப் ஒரு இங்கே லேபர் காமெடியோ தாராவியில் எல்லா கலோக்கியில் மேக்கிற குரூப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2011 ரேப் சீனில் இங்கே மாறிச்சு இங்கே. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பசங்கள்லாம் பி பாயிங் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, டான்ஸு ஷோ ஸ்டன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேப் சீன் மாறிச்சு. ஆனால் மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ரேப் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. தமிழ் ரிப்ஸ் ரேப் சீன் எப்போ க்ரியேட் ஆச்சுன்னா, மடை திருந்துன்னு ஒரு ஆல்பம் வந்துச்சு யோகி பீக்கு, அந்த அந்த சீன் வந்து நம்ம தமிழ் ராப்பர் ரொம்ப ஓவரால் கமர்ஷியல் பேஸாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ இங்கே ரொம்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து இங்கே தமிழ் ராப் சீன் மாறிச்சு, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி மல்டிலிங்குவல் ராப் தான் இங்கே மோஸ்ட்லி போயிட்டுருக்கோம், எல்லா மொழியான சேர்ந்து ராப் இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வரணும், ஸ்டேபிள் கதை இல்லை அவ்வளோ. ஓகே, இப்போது தாராவியோட ஒரு வெளிபிம்பம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து அங்கே குடிசை பகுதியில் இருக்கிறாங்க, ஸ்லம்மில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்கும்ல. ஒரு ரெசியூம் கொடுக்க போனால் கூட இந்த ஏரியாவிலேருந்து வரீங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்கும்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் ஒரு வழிகளை தந்துச்சு, இதை மாத்துறதுக்கு இந்த ராப் இசை அப்படிங்கிறது எந்த விதத்தில் பயன்படும்? இப்போது நீங்கள் தாரை விட்டு எங்கே வெளியே போய் நீங்கள் சொல்லுங்கள் தாராவிக்காரன்னா, அவங்க சொல்லுவாங்க, அடே தாராவினா இங்கே ட்ரக்ஸ் கிடைக்கும், இங்கே அடிபிடி நடக்கும், மர்டர் நடக்கும். நான் 22 வருஷமாக இருக்கேன், நான் கூட பார்த்ததில்லை, நான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்திருக்கும் சொல்லுவாங்க, இந்த உண்மை நடக்கும் போய் பறக்கும். அதே மாதிரி இந்த புரளி பறவை தான் எல்லாம் அடி ஒரு பின்பம் உண்டாக்கியிருக்கு, எல்லோரும் அதை நினச்சிருக்காங்க இப்படி தாரை இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. நான் கூட இப்போ ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டில் ஒரு 5 வருஷமாடி ஒரு ஹிப்ஹாப் இவெண்ட்டுக்கு போயிருந்தேன், அங்கே நான் செருப்பு போட்டு போயிருந்தேன். செருப்பு போட்டு போனோடனே அவள் தான் ஷூ இல்லாமல் வெண்ட்டு கொடுக்க மாட்டோம், அன்புட்டானியை இந்த உலகம் நம்மளை எப்படின்னா இந்த நம்ம போடுற உடைய வச்சு தான் ஜட்ஜே பண்ணாங்க. ஸோ இப்படி நிறையா சில போல் நான் வேலைக்கு போகும்போது வேலையில் தாரேன்னு சொன்னால் அவங்க மேலைகளை பார்ப்பாங்க, யோசிப்பாங்க, இந்த பையனை சேர்க்கணுமா, இந்த பையனை சேர்த்தா இது ஒரு ரவுடி பையனாக இருப்பானோ, நாலு பேர் நம்மளால் இவங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி அவங்க அந்த விசேஷத்தை யோசிப்பாங்க. இவங்க ஒழுங்காக மேனர்ஸோடு இருப்பானே இல்லை, அவங்க நினைக்காங்க தாரேக்காரனா படிக்க மாட்டான்லே, அவங்ககிட்ட வந்து இது மேனர்ஸ் இருக்காது, ஏன்னா படித்தான் மேனர்ஸ் இருக்கும், படிக்காமல் மேனர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கிக்க வைப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க தாரேக்காரன். நாங்கள் நானே எத்தனாட்டியோ தாரேவின்னு சொல்லாமல் சைன் சொல்லியிருக்கேன், நான் நம்மளை வீட்டில் அர்ஜென்ட் வேலை தேவைப்படும், வீட்டுக்கு பைசா உண்டனா வேலை வேணும், வேலைன்னா தாரைன்னு சொன்னால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நானே சைன் சொல்லுவேன், சைனில் தந்துருக்கோம், நான் சைன் வந்து கொஞ்சம் போக சரியா, நாங்கள் தாரைன்னு சொல்லாமல் சைன் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் எனக்கு என்ன, இப்போ இந்த ஜென்ரேஷனில் நான் இதை அனுபவிக்கேன், வரப்போகிற காலத்தில் யாரும் இப்படி அனுபவிக்கக்கூடாது. எங்களுக்கு மெயின் மோட்டிவ் அதான், எங்களுக்கு ரேப் வந்து ஒரு மீடியம், இந்த மீடியம் த்ரூவாக நாங்கள் தாரை உண்மை என்ன நடக்குது அதை நாங்கள் வெளியே கொண்டு நினைக்கும், அந்த ப்ரோசஸ் தான் போயிட்டு இருக்கு. அது கடைசி வரைக்கும் அந்த நிலமை மாற வரைக்கும் நான் கண்டிப்பாக போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. ரெண்டு விதமான பார்வையும் இருக்குது. எப்படின்னா, நான் தாராவிலேருந்து ஒரு இடத்துக்கு நான் போய் யாரும் ஃப்ரெண்ட் பழகிறோம்னா அவன் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. எப்படின்னா, ஸோ தாராவிலேருந்த பையன் நமக்கு எதனால் சண்டை கிட்ட சப்போர்ட் பண்ணோன்னு அந்த மாதிரி பார்வை இருக்கும். ஒரு இயல்பானவோ நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம யூஸ்ஃபுல் மேட்டருக்காக தான் யூஸ் பண்ணிப்பாங்க. வர இங்கே வந்து ஒரு அது ரொம்ப தப்பான பார்வை, ரொம்ப தப்பான பார்வை. ஏன்னா வந்து ஒரு இடத்த ஒரு நிறமோ துணியை பற்றி இழிவுபடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது மேலும் மேலும் நடந்திருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தாராவின்னு ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த பெரிய காவாக தான் காமிப்பாங்க. எங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து கஷ்டப்படுறத தாண்டி நாங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கோம். நாங்கள் கஷ்டம் ஆக்சுவலாக, ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், நாங்கள் உழைக்கும், நாங்கள் சம்பாதிக்கும். ஆனால் அது தப்பான பார்வை இருக்கக்கூடாது. இது ரொம்ப இது பிரேக் பண்ணுறதை எங்களோட பாயிண்ட்டு ஃபஸ்ட். வேறு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தாராவி வந்து ஹைஜீனிக்காக இருக்காது அப்படிலாம் நிறைய பேசுவாங்க. இப்போ வந்து தாராவி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, தாராவின்னு சொல்லிட்டு இந்த மஹிம்னு ஒரு இடம் இருக்குது, அதோட பைப் லைனு அங்கே வந்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும். அந்த இடங்கள் அந்த அங்கே இருக்கிற குடிசைலாம் தாராவியில் இருக்கிற குடிசை விட ரொம்ப அசுத்தமாக இருக்கும். அது தாராவின்னு சொல்லி நிறைய பேரை கைட்ஸை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அப்படி பல விஷயங்கள், தப்பான விஷயங்களும் நடக்கு. அவங்க நினைக்கிற தாராவி இல்லை, இது எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனால் அவங்களுடைய மனசு என்ன மாறலை தாராவிக்கு மேலே உள்ள பிம்பம். இன்னும் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் மஞ்சள் தொவுத்தி தான் நம்ம வீடெல்லாம் வாசலெலாம் க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. ரொம்ப இடம்லாம் நீட்டாக இருக்காது. ஆனால் இவங்க ஒரு லாக்டவுன் டைம்லாம் நீங்களாம் எனக்குலாம் வேலையே கிடைக்கல, வேலை தேவைப்பட்டுச்சு அன்றைக்கலாம். நான் வேறு கிடைக்கிற தொழில் தான் பண்ண ஆரம்பித்தோம், ஏதோ வியாபாரம் பண்ணிக்கலாமா, சின்ன சின்ன வியாபாரம். வேறு
தாராவின் ஒரு எங்கே இருந்து எங்கே வேலை பார்க்க இருக்கு அப்படின்னு கேட்டால் எங்கே வேலை எங்கே இருக்கேன் அப்படி கேட்டோம்னே இல்லை கிடையாது. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிச்சு லாக்டவுன் டைமில் தாராய மாதிரி ப்ராப்பராக ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ண இடம் எந்த இடமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க தாராவில் வெளியே வரக்கூடாது, நாங்கள் வெளியே வராமல் இருக்க முடியாது. நாங்கள் பாத்ரூம் போனால் பப்ளிக் டாய்லெட் தான் போகணும், நாங்கள் வெளியே வந்தால் போகணும், எங்கள் வீட்டில் பப்ளிக் டாய்லெட் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ப்ரொசஸ்லேயும் பேசி தான் ஆகணும் மக்கள்லாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகும். ஆனால் டபிள்யூஹெச்ஓவே சொல்லியிருக்கு இவர் பிரதர் சொல்கிறது மாதிரி. ஆனால் ஒரு நடிகை சொல்கிறாங்க இந்த மாதிரி தாராவியிலிருந்து தான் கொரோனா பெருந்தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு இடத்துல பேசினாங்க. அது பேர் சொல்லலாம்ல, அவங்க பேர் ராக்கி சவந்த் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நான் அவங்க கமெண்ட்லேயே நான் கீழேயும் கமெண்ட் போட்டிருந்தேன், இப்படி தப்பாக பேசாதீங்க, அப்படி உங்களுக்கு பேசணுன்னா நீங்கள் இங்கே வந்து மக்களுக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பேசாதீங்க, இங்கே காலும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நான் கமெண்ட்ஸும் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா தாரை வந்து ஒரு ஆட்டம் போம் மாதிரி எப்போனாலும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இங்கே இருந்தால் பரவும் அப்படின்னு சொன்னாங்க. டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் தாராவில் வந்து மற்ற இடத்த விட ரொம்ப குறைவாக தான் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அது ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசி பப்ளிசிட்டிலாம் நிறைய பண்ணுவாங்க, அது வந்து உலகத்துக்கே தெரியும். ஆனால் மக்களுக்கும் தெரியல அந்த பீரியடில் வந்து பெருந்தொற்று பரவன காலத்தில் மட்டும்தான் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. மற்ற சூழலில் இன்றைக்கி பொது கழிவறையெல்லாம் போய் பார்த்தோம்னா தினதோறும் வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இன்றைக்கி நிறைய மக்கள் ஒரு 500 பேருக்கு ஒரு கழிப்பறை தான் இருக்குது, அதெல்லாம் வந்து குரல் கொடுக்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வெளியில் பார்க்க முடியறது இல்லை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டைமில் மட்டும் இல்லை, இந்த டைம்லையும் நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம். அப்படின்னா இப்போ நாங்கள் அவட்ட வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்களா, இங்கே வந்து இப்போது கோரேகாவாக இருக்கட்டும் அந்தேரியாக இருக்கட்டும், அங்கேருந்து நாங்கள் இங்கே வரணும், ஒரு ரிக்ஷா பிடிக்கணும், ஒரு டாக்ஸி பிடிக்கணும்னாலும் அவங்க வந்து தாராவின்னு சொன்னால் என்னை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தளவு அப்போது அந்த டைமில் இவங்க பிரதர் சொன்ன மாதிரி சைன் தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இல்லை பேண்ட்ரா சொல்ல வேண்டியதாக இருக்கும், ரொம்ப ரேராக எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வாஷ்ரூம் பற்றி பேசுனீங்க, சௌச்சாலயம் அப்படி தான். நீங்கள் அதாவது மக்களுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து கட்டி கொடுக்கறது செய்ய வேண்டியது செஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆமாம், அந்த பிறந்து வளர்ந்த மண்ணை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க, எங்கள் தாராவி இந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருக்குது அப்படின்லாம் பயங்கர ஒரு பூஸ்டாக பேசுகிறீங்கல்ல. ஆனால் வெளியில் போயிட்டு வேலை தேடும்போது வந்து நான் தாராவில் இல்லை அந்த வேலைக்காக சொல்கிறேன், நான் சயன்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எந்த அளவுக்கு மனசு வேதனையாக இருக்கும், நம்ம ஏரியா விட்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அது கிட்டத்தட்ட என் தாயை பற்றி அவங்க பேசுகிற மாதிரி அது. ஏன்னா வந்து நான் இங்கே தான் பிறந்த 27 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். என்னோடய படிப்பு, என்னோடய அனுபவம், நான் பேசுகிற இப்போ தமிழ் மொழி முறை கூட இதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. அதில் வந்து நான் இங்கே வந்து இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது, இங்கே ஒரு நல்ல விதமான கல்ச்சர் இருக்குது, கலையும் இருக்குது, விளையாட்டும் இருக்கும், கல்வியும் இருக்குது, இந்த மூணு ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே நம்ம இங்கே பேசிக்கான விஷயம்னா இங்கே நார்மலைசிங், அதாவது நார்மலாக யார் யார் முன்னுக்கு வந்து இந்த விஷயத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணுமோ அவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. உண்மையில் அதுதான், இங்கே பொலிட்டிக்கலாகவும் சரி காஸ்டிசம் பேஜும் சரி இவங்க ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்ப பிரச்சனையும் இருக்குது, ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுவாங்க ரொம்ப. அதுதான் எனக்கு ரொம்ப அது பெயினான விஷயம் அதுதான். நான் இவர் ஒரு விஷயத்தை கஷ்டப்படுறேன்னு அதை பற்றி நான் பேசுகிறோம்னா ஏ அதெல்லாம் ஈஸிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, நார்மலைஸ் பண்ணுறது. ஒருவேளை எனக்கு ஓகேவாக இருந்தாலும் இவருக்கு அந்த பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ரொம்ப தவறான செயல் தான். பிரதர் ஆரம்பிக்கும் போது வந்து அவ்வளோ ஒரு கொண்டாட்டத்தோடு ஆரம்பித்தார், ஆனால் இந்த வேதனையெல்லாம் சொல்லாமல் கடந்து நம்ம அந்த கொண்டாட முடியாது, இதெல்லாம் மாறணும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து உங்களுடைய ரத்தத்திலே வந்து இந்த ரேப் அப்படிங்கிறது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல, உங்களுடைய திறமையை வந்து கேமரா முன்னாடி காட்டுங்களா, ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல ரேப் சம்மந்தமாக. இந்த பாட்டு வந்து ஒரு மிக்சடு இமோஷன் பாட்டு, அதாவது இதில் வந்து லவ் இருக்கும், அதுக்கப்புறம் பாவர்ட்டி இருக்கும், இசை இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லவ் எல்லாம் மிக்ஸ் ஆக ஒரு பாட்டு. ஆரம்பிக்கலாமா? நாங்கள் புது ஜெனரேஷன் இசை பாடல் எங்கள் ஃபேஷன், நாங்கள் தானே மென்னின் பிளாக், எங்களுக்கு வெற்றியின் ட்ராக்கு, இசையின் ஞானி எங்கள் இலை ராஜா, எப்போதுமே தானே எங்கள் மகாராஜா, எங்கள் கருப்பான தேகம் எல்லை இல்லா ஒரு மேகம், நாங்கள் தமிழர்கள் உண்டு சேர்ந்தால் சூரியன் ஓடி போகும் பசியின் கொடுமை, அதுக்கு காரணம் வறுமை, தமிழனுக்கு தமிழன் உதவி செய்தால் பெருமை, வைரத்தை தோண்டி எடுக்கும் கருப்பு தேகம், மன பசி கொடுமையில் எங்கள் உயிரே போகும் இளையராஜாவின் பாட்டு.
அதை நீங்க கேட்டு புண்பட்ட மனசுக்கெல்லாம் அது தாலாட்டு முன்னேறு முன்னேறு உள்ளச்சிதான் முன்னேறு எப்போதுமே சொல்லுவோம் மனசில் இல்ல கண்ணீர் முடியாது 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 சொல்லாதே உன் வாழ்க்கையில் தோல்வி தான் கிடையாதே தமிழ் இளம் எங்கள் தேசம் விரைவில் அமையும் நல்ல எதிர்காலம் மனிதத்தை அளித்தாய் கற்பழித்தாய் கொண்டு புதைத்தாய் உன் காலமும் மலியும் என்று புரிய மறுத்தாய் போதோ சல்ல முஸ்லிம் அல்ல நாம் இறைவன் போட்ட விதையே துஷ்டன் செல்லும் பாதம் சென்றால் இறைவனில் உனக்கு துணையே கொள்ளை கொள்ளை இங்கு பொழுது போக்கு ஆனது ரத்தம் ஊறி போன நெஞ்சில் ரௌத்திரம் செத்து போனது தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி ஓ எதிரிக்கு நீ அதை சொல்லியடி உன்னை பார்த்து முறை பொண்ண கெலி செய்து சிரிப்பான் பொறுமைய காத்தவன் தான் உலகத்தை வெல்லுவான் தமிழன் வெல்லுவான் வெல்லுவான் தமிழன் வெல்லுவான்டா நான் நடக்கும் பாதை கற்ற கதை சொல்லால் போன நிலை விதைத்த கதை விதி முறை பாடி பல முறை அழித்த காகிதம் பணம் மலைத்த ஆயுதம் பணம் எங்கடா போது நலம் சுற்றி பாரு சுயநலம் செய்தாலும் காணாது அன்பிங்கே ஆகாது சொல்லாலும் புரியாது விரும்பியது உணர்ந்தது ஹெய் சுட்ட சொல் கேட்டுக்கொள் அட்டனகாலை பார்த்துக்கொள் மறப்பதா மறைப்பதா அதனால் துடைப்பதா துடைப்பதா நினைப்பதா உலர்வதா இன்னால் குமுறுவதா குனிவதா என்னால் கொலைப்பதா விடிந்ததா இரண்டதா திடீர் என்று என் அமைதிக்கும் காரணம் உண்டு சிரிப்பில் ஆதங்கம் உண்டு சங்கட்டம் கொட்டட்டும் சம்பவ செயல் உச்சக்கட்டம் பாடுபட்ட பட்டதாரி மூன்று வார்த்தை என்கேடி தெரு காலம் தாரை காலம் ஆரம்பித்த கச்சேரி வேடிக்கை ஆனா தணிக்கை வைப்பண்டா கோரிக்கை ஆடாத தாக்கத்தாய் ஏ ஆஜ்க தாரிக் பே சாரி பந்தே ஹே பாஷா அஸ்லி ராப்பர் யாப்பர் மாப்பிள் பன் கியா தமாஷா மும்பை மே தமிழ் ராப் கைசே சலேகா தேக் தெரிய நான் சொட்டு தேரை காடி மே பஜேகா சிவாஜி டிஜே என்னை பற்றி உங்கள்கிட்ட முதலே இன்ட்ரொடக்ஷன் பிரதர் பாடுவார் இந்த பாட்டு வந்து நிறைய பேர் இருப்போம் நான் என் கூட இருக்கங்களும் மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு ஒரு கனவு வச்சுருப்பாங்க இதை அடையணுன்ட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அது எட்டாகவும் போயிடும் அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ட்ராக் நான் எழுந்தேன் ஏய் ஜோ கனவு கண்டன் வில்லி தீர்ந்து இரவில் வில்லி தீர்ந்து வரிகளில் தீனன் தூக்கம் இழந்து எழுந்து நிற்க பல கிண்ணன் பல முறை விழுந்து இதற்கெல்லாம் காரணம் என் கலை தந்த துணிவு நான் பட்ட அவமானம் படித்த பாடம் நான் மாணவன் தெருவே என் பள்ளி கூடம் பேரும் புகழும் வைத்து என்ன லாபம் நான் மறைந்த பின்னும் என் சிந்தனை வாழ்ந்தால் போதும் உள்ளே சோகம் அதை மறைத்து கொள்ள சிரித்து கொண்டேன் கனவிற்கும் பணத்திற்கும் நடுவே நான் சிக்கிக் கொண்டேன் வருமா என் நிலமா என் திறமையை தள்ளி போட உனக்கும் நேரம் வரும் எனக்கு நானே கூறிக்கொள்வேன் நிச்சயம் ஒரு நாள் மண்ணை விட்டு போவேன் என்ன கொண்டு வந்தேனா என்ன கொண்டு போவேன் வெற்றியோ தோல்வியோ கவலை இல்லை எனக்கு மூச்சு உள்ள வரனா முயற்சித்து போவேன் நினைத்ததை எதையுமே நடத்தினா காட்டல பார்த்த கனவுகள் நிஜத்தில் நடக்கல தட்டிய கதவுகள் எதுவுமே திறக்கல இருந்து இது வர முயற்சியை நிறுத்தல நீங்க பாடும்போது அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல அது ஏதாச்சும் உள்ள அது மாதிரி நினைச்சிட்டு பாடுவீங்களா அது என்ன காரணத்துக்காக அந்த அளவுக்கு வந்து அது என்ன சொல்றாங்க அது ரத்தத்துல கலந்துருக்கணும் ஒரு ஒரு வெறி ஒரு கோபம் இருக்கணும் அதை எதை நினைச்சிங்க அதை பேசிக்காக ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே மாதிரி படிப்பாங்க ஒரு சிலவங்க கான்சியஸ் ரேப்பராக இருப்பாங்க சிலவங்க வந்து ஃபன் டைப் ரேப்பராக இருப்பாங்க இப்போது ரேப் வந்து உங்களுக்கு நீங்கள் தான் நான் என்ன நினைக்கணும் அதை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் மத்தபடி எனக்குள்ளே ஒரு அக்ரேஷன் இருக்குது எனக்கு சில விஷயத்த சொல்லணும் எனக்கு வெளியே சொல்லணும் அது எப்படி சொன்னால் கேட்பாங்க நான் நார்மலாக ப்ரோ இப்படி இப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் ஒரு அக்ரேஷன் மோடில் சொன்னால் தான் கேட்பாங்க அப்போ எந்த பாட்டு எந்த ஃபீலிங்கில் படிச்சிருக்கணும் அந்த ஃபீலிங்கில் தான் படிப்பேன் இப்போ இந்த பாட்டு இப்படி படிப்பேன் வேறு பாட்டு வேறு மாதிரி படிப்பேன் ஸோ அந்த ஒரு ஒரு பாட்டுக்கேற்ற மாதிரி இருக்கும் சரி சரி இவ்வளோ திறமைகள் இருக்குல்ல இப்போ வந்து பார்த்ததுலேருந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு வியக்கிற அளவு இருக்குது அந்த அளவுக்கு இருக்குல்ல ஆனால் வெளியில் பெரிய அளவில் வந்து ஜொலிக்க முடியாததுக்கான காரணம் என்ன சொல்லப்போனால் இப்போ தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் ஒரு பாடல் பாடினா மட்டும்தான் அவருக்கு திறமை இருக்குது அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தமிழ் திரையாக இருக்கட்டும் வெளியில் வந்து தெரிகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு மெயினாக பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அந்த சேர்க்குற அந்த விஷயத்துக்கு சேர்க்குற விஷயம் வந்து சரியாக எல்லார்ட்டையும் சேர்றதில்ல இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மூலயமா தான் எங்கள் பாடல்களை வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடனை வாங்கி அப்புறம் வீடியோவுக்கு ஆள் பார்த்து அப்படி இப்படின்னு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டப்பட்டு தான் அவன் வந்து அந்த யூடியூப்பில் அதுதான் ஒரு ரொம்ப வந்து பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற கலைத்துறை ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நிறைய ப்ரொமோட் பண்ணால் தான் வந்து போகும் ஸோ அது ஒன்று இருக்குது அதே வந்து சினிமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வேறு லெவல் ப்ரொமோஷன் அது வந்து அது நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாலும் சரி டிவியில் போட்டாலும் சரி மக்கள் வந்து நிறைய பேர் கேட்டால் அது ரீச் ஆகுது ஸோ அந்த அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ப்ளஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோ
இல்லை ஒரு ப்ரொடியூசரோ கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சூப்பர் சிங்கர் போட்ட நிகழ்ச்சிகள்லாம் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, அதை நீங்கள் அணுகிறீங்களா? ஆ, அது இங்கே அப்ளை பண்ணுறாங்க. இப்போ கேஜே ஐயனார் என் கூட பாடினவர் வந்து அவர் செலக்ட் ஆகும் போதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே சுற்றுவாடுறதுல வேறு மாதிரி பேச்சு வந்துச்சு, காசு கொடுத்து உள்ளே போனாங்க. அதெல்லாம் அவன் 7 rounds பண்ணான், அவன் 7 rounds பண்ணான். தாராவிதன் கிலோவர் தான், கச்சேரி மூன்றில் உள்ள ரேப்பர் தான் அவர். அவர் 7 rounds செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனை செலக்ட் பண்ணாங்க. அங்கே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க அப்படி எனக்கு அது பாயிண்ட் அது தெரியல. ஆனால் வந்து இவன் ட்ரை பண்ணும்போது அங்கே ஆப்ஷன் கிடச்சிச்சு. என்னோடய என் சர்க்கிளில் நடந்ததால் நான் சொல்கிறேன் அவனுக்கு. வர இன்னொன்று, அவர் ஃபினான்ஷியலாக ரொம்ப பேக்வேர்டாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒரு சம்பாதிக்கும் போது இருக்கும் என் ஃபேமிலி தான் மூஞ்சிக்கு வந்து பக்கத்தில் வந்து நிற்கு. இப்போ நான் ஒரு இல்லைப்பா ப்ராப்பராக கண்டினியூட்டியாக கன்சிஸ்டன்ஸாக பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு இறங்கினா வச்சுக்கோங்களேன், என் முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் வீடு தான் வந்து நிற்கு. ஏன்னா நான் ஃபினான்ஷியலாக அங்கே முடித்தா தான் நான் கரெக்டாக அங்கே பண்ண முடியும். ஆனால் இங்கே கரெக்டாக பண்ணால் தான், இங்கே கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சா நான் ஃபினான்ஷியலாக நான் எங்கள் அப்பா அம்மா நான் கீழே போய் டவுன் ஆயிரும். வர இன்னொன்று வந்து இங்கே வந்து ஒரு கார்ப்பரேட் பிம்பம் இருக்குது ப்ரோ. இங்கே வந்து அது ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ். அது ஆக்சுவலாக நான் என்னோடய பாட்டை நான் கேவலமாக இருந்தாலும் நான் பண்ணால் கூட நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட நான் 50,000, 1,00,000, 1.5 லட்சம் கொடுத்தா கூட கொடுத்தா நாளைக்கு என்னோடய பாட்டு ஹேஷ்டாக் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஆமாம், அப்போது வந்து சிவாஜி அவ்வளோ சம்பவம் பண்ணி அவ்வளோ அழகாக அடித்தளமாக ஒரு பாட்டு எழுதியிருக்கான். கமர்ஷியலாகவும் இருக்குது, இப்போ பொலிட்டிக்கலாகவும் இருக்குது, சோசியலிசமாக இருக்குது. அவனோட பாட்டு 400 views 1,000 views மேலே போக மாட்டேக்கு. நான் 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுத்தா என் கேவலமான பாட்டு ஹேஷ்டாக் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை எப்படி நான் எடுத்துக்கு நான் பாட்டு பண்ணேன்? எல்லாமே காசு தான் பேசுது. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இங்கே புதுசாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு தொகை போகுது. இந்த பாட்டு ட்ரெண்டிங் பண்ணோம்னா இந்த தொகை கொடுத்தா அவங்களும் பேசிடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கே தனியாக ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஹேஷ்டாக்லேருந்து எல்லாமே இந்த கார்ப்பரேட் தான் முடிவெடுக்கும் இந்த பாட்டு எது மேலே வரணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ பெரிய லேபிள்ஸ் ஒர்க் பண்ணோம்னா, ஷோஸ் பண்ணோம்னா, எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது. வேறு சில நேரம் இங்கே தாராவிலேருந்து சில ரேப்பர்ஸ் கூப்பிட்டு போனாங்கன்னா அது ஷோஸ் பண்ணால் பரிதாப ஃபேஸை காமிச்சிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பரிதாபம்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் நான் ஜாலியாக இருக்கேன் பா, இங்கே சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தை யார் காட்டுறா? என் சந்தோஷத்தை கெடுக்காங்க. அது ரொம்ப நானே ஜெல்லாம் பார்க்கலாம், கண்ணீர் வந்துடும். ஐயோ, இவ்வளோ பரிதாபம் நம்ம இல்லை, நம்ம நல்லாயிருக்கும், ஆனால் எங்களுக்கான பூஸ்டான மேட்ரு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிங்களே. இந்த பொறுப்பு யாருக்கு யாருக்கு சேரும்? இந்த அரை மக்கள் வந்து இது மாதிரி சந்தோஷமாக இல்லை, இது மாதிரி எட்டுக்கடி வீட்லேயே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதிகமாக அந்த தவறான கண்டோட்டம் நிறைய இருக்குல்ல, இதை கொண்டு சேர்த்த அந்த ஒரு பொறுப்புங்கிறது யாருக்கு சேரும்? மக்கள் இது மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இவங்க தான் காரணம் அப்படின்னு. என்ன ஆயிட்டுனா, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க தாராவே காமிச்சிருப்பாங்க, தாராவே இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ட்டு. அப்போது யாரும் இங்கே வந்து பார்த்துக்க மாட்டாங்க. சரி, எல்லாம் படத்தை பார்த்துட்டு உரலை இப்படி தான் இருக்குமோ அப்படி இருக்கும் நினைப்பாங்க. யார் தாரையை பற்றி நீங்கள் பேசுங்க மட்டும் தாரை வந்து பார்த்துட்டு பேசுங்களேன். நீங்கள் மேல்டால் உங்களுக்கு காதில் வந்து விழுந்தது நீங்கள் பேசுகிறீங்க தாரையை பற்றி, ஒட்டி தாரையை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசுங்க. அதான் ரைட்டு. யாருமே யாரும் வந்ததில்லை, எல்லாரும் கேட்டு விஷயத்தை மட்டும் தான் பேசுங்க. யாருக்கும் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு தெரியாது. இங்கே எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எவ்வளோ இண்டஸ்ட்ரி நடந்துட்டுருக்கு, எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்காங்க, எல்லாம் நீங்கள் அங்கே படிக்க மாட்டோம்ன்ட்டு. எவ்வளோ பேர் படிக்காங்க, எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க. நான் இந்த டைமில் நாங்கள் எல்லாருமே வேலைக்கும் போகிறோம், நல்லா பாட்டும் பண்ணோம், எங்கள் வாழ்க்கை நாங்கள் நல்லாயிருக்கும். இங்கே எனக்கு இங்கே எந்த இடத்துல வாழ தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வெளியில் இருக்கவங்க தான் கஷ்டமாக இருக்குது. நான் ரீசெண்டோட ஒரு இடத்துல போகும்போது தாரைன்னு சொன்னவங்க என்ன ஃபஸ்ட்டு வருதுங்கன்னா ஒருத்தந்தாங்க டிசீஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன, நாங்கள் ஒரு ஒரு சின்ன இடத்துல ரொம்ப பேர் இருக்கும், அதுக்குன்னு இது நோய் பரவ இடம்லாம் கிடையாது. நாங்களும் ஹெல்த்தியாக தான் இருக்கும், நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாம் எங்கள் வழியை ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருக்கும். அது மக்கள் ஆதரவு பண்ணணுன்னா நீங்கள் ஏற்றதாலும் இருக்கக்கூடாது. யார் இங்கே மெயின் பணம் தான் ஏற்றதாக தான் இருக்குது. நான் என்னென்னா தாரையில் ஏழை தரப்பான்லு பணக்காரன் தான், இங்கே தாரையில் பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்காங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. டிசீஸ்ன்னு சொன்னவங்களோட மனசில் இருக்கிற அந்த அழுக்குக்கான மருந்தே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அது உயிரிலே கலந்தது போல அது மாதிரி இருக்கு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நானே வந்து ஒரு பார்வையாளனா வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இது மாதிரி எட்டுக்கட்டு வீட்டில் இருக்கிறாங்க, கழிவறை வசதி இல்லை, ஏன் அப்படி ரொம்ப நெரிசலா இருக்கணும், சூரிய வெளிச்சம் கூட உள்ளப்படலை, ஏன் அப்படிலாம் இருக்கணும், ஏதோ பிள்ளைங்க இது மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க வெளியில வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் வந்து இங்க 2 நாள் ஆகுது, என்ன மீறிய ஒரு உணர்வு. என் ஃப்ரெண்டு இப்போ கூட வந்தவர்லாம் சொல்றாரு நான் இங்கேயே தங்கிடலான் இருக்கேங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எல்லாமே சரி. அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கட்டும், இந்த மக்களோட முகத்தை பார்க்கும்போது விலைவாசியாக இருக்கட்டும், இங்கே தயாரிக்கப்படுற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒத்துருக்கு. அதுக்கு தான் இந்த மக்கள் வந்து இங்கே பிறந்தோம் வளர்ந்தோம், நமக்கான சுற்றுச்சூழல் வந்து எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் போது எப்படி வெளியே போவாங்க? வெளியிலேருந்து வந்து ஒருத்தவன் 2 நாள்லேயே இங்கே வந்து பார்க்கும்போது இது நமக்கான இடம்டா அப்படின்ட்டு அவன் தேர்ந்தெடுக்கிறான். இதே பார்வையாளனா அங்கே உட்காந்துக்கிட்டு பாவம் புண்ணியம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு நான் இப்போ யோசிக்கிறேன்.
என்ன தான் நம்ம இப்போ இல்லை நான் நல்லாயிருக்கேன் பேசினாலும் எல்லோரும் நம்ம விட நல்லபடியாக பேசுவாங்க. ஆனால் இங்குள்ள மக்கள் தான் தப்பான ப்ரொஜெக்ஷனும் கொடுத்துட்றாங்க, கண்டென்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ வெளியில் மக்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி தாங்க ஆமாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அதை உள்ளே இருக்கிறவங்களால பண்ண முடியல? இப்போ வெளியில் இருக்கிற சினிமாக்காரன் வந்து உள்ளே வந்து அவங்க கமர்ஷியலாக தான் யோசிப்பான். என்ன உள்ளே வந்து அது என்ன தான் இருந்தால் பார்த்தாலும் அதை காசாக்க தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது உள்ளே இருந்து ஒருத்தவங்க இதுதான் எங்கள் கொண்டாட்டம் அப்படின்ட்டு சினிமா ரீச் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு டூலை பயன்படுத்தி ஏன் உங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலையா, இல்லை நீங்கள் சொன்னால் அதை இவங்களே சொல்கிறாங்க எப்படி நம்புறது அப்படின்ட்டு அதை மக்கள் ஏற்றுக்கலையா? ஏன் அந்த பிம்பத்தை உடைக்க முடியல? பிம்பத்தை உடைக்காத உடைக்க முடியாத ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் யாருன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் அவங்க நான் என்ன பேசணும் நம்புவாங்க, ஃபஸ்ட்டு ஒத்துப்பாங்க. நான் இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஓகே ரெட் நூல்ஸில் வந்திருக்கு அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே, அப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் நம்ம பேசுகிறது நம்புவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் யாருனே தெரிய மாட்டேங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒற்றுமை ரொம்ப இல்லை மோஸ்ட்லி சில இடத்துல. நான் ஒன்றா ஒரு விஷயம் நான் பேசணும்னா அந்த மொத்த தாராவையும் சேர்ந்து எனக்காண்டி ஒரு விஷயம் பேசினா தான் அது தெளிவாக ஃபஸ்ட்டு வெளியே வரும். ஃபஸ்ட்டு மேட்ரு இங்கே பொலிட்டிக்கலாகவும் சரி எல்லா விஷயங்களும் சரி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து முக்கியமான பாயிண்ட் அதுதான், கல்வி விளையாட்டு வர கலை இந்த மூணு விஷயம் ஸ்ட்ராங் ஆச்சுனாலே ஒரு இடத்த யாராலும் அசைக்க முடியாது. ஸோ இந்த பேஸ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு இருக்கலாம். இங்கே யாரும் முன்ன வர்றது ரொம்ப கம்மி, ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு விதத்தை சங்கம் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஒற்றுமையை பற்றி பேசுனீங்கல்ல, இப்போ வெளியில் வந்து அந்த காலான வச்சுக்கோ மேலே நேரடியாக பேசுவோம், அந்த படத்தில் ஒரு பாடல் வருது வணக்கம் நமஸ்காரம் சலாம் அலைக்கும் நம்ம கூட்டம் எப்போவும் யுனைட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒத்துமையாக தானே இருப்பாங்க அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு தோணுது. இங்கே ரிசர்ச் பண்ணி அந்த பாடல் வரிகள் எழுதுனதா அது மாதிரி, இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே நாங்கள் ஒத்துமையாக அது மாதிரி இருக்கிறதுலே பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன உண்மை? மொழி விதமாக இருக்கலாம், ஒரு மொழி விதமாகலையும் ஒரு ஒற்றுமையும் இருக்குது. இல்லை இவன் எதுக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கான் அப்படியே பார்வையும் இருக்குது. பாருங்க சாதி வேறுபாடு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நான் அதை நான் ஓப்பனாக இங்கே மூணு கோயில் இருக்குது, மூணு விதமாக சாதியில் மூணு ஸ்கூல் இருக்குது, மூணு தெரு இருக்குது, யாராலையும் பொய் சொல்லலாம் முடியாது. ஆமாம், இல்லை நாங்களாம் ஒரு 1200 கிலோமீட்டர் கடந்து வந்து இங்கே பார்க்கும்போது சரி நம்ம தமிழ் மக்கள் நம்ம தமிழர்கள் இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கிராஸ் ரோட்டில் இருக்கிறவங்க இவங்க, 90 ஃபீட்டில் இருக்கிறவங்க இவங்க, இதில் கோழிவாடாவில் இருக்கிறவங்க கும்பர்வாடாவில் இருக்கிறவங்க இவங்கன்னு இப்படி சாதியால் பிரிஞ்சு கிடக்கிறாங்களே. நான் ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு அந்த வேறுபாடு விஷயம் நடந்திருக்கு. நான் இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு வந்து இங்கேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க, ஊரில் வந்து ரொம்ப திருடியமாக பார்ப்பாங்க. ஊரில் இருக்கும்போது ஒரே ஃபேமிலி உள்ளாக இருக்குது, அவன் வந்து வேறு இடத்துல உட்காந்து தான் சாப்பிடே வச்சாங்க. இன்னொரு இடத்துலேருந்து இந்த வந்ததால் ஊருக்கு வந்தாலும் பரவாயில்ல, பாம்பேலேருந்து வந்த பையன் அது அப்படி கூட இருந்தேன், வெளியே வேறு இடத்துல போய் சாப்பிடும் இருக்குது இல்லாமல் இல்லை. ஆனால் அதை தாண்டி மீறின ஆட்கள்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி அதாவது ஒற்றுமை சில இடத்துல இருக்குது, ஒற்றுமை சில இடத்துல ஒற்றுமை கலப்படமாக இருக்குது, கலப்படமாக இருக்குது. சில கிருமியால் மொத்த பேரும் கட்டி போயிடும், அதே மாதிரி ஒரு சில கிருமிகள் இருக்குது, அதனால தான் இந்த பேர்லாம் உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதை அவாய்ட் பண்ணி தான் இன்னொரு அது மாறிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னொரு ஒரு அசிங்கமான விஷயம் என்னென்னா, வீட்டார்கள் சொல்லித்தராங்க எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. அது தா அப்பா அம்மா மாதிரியே ஒரு விஷயத்த எப்பா அந்த பையனை கூப்பிட்டு வராத, அந்த பையன் அவன் இந்த பையன் இவன் எப்படி சொல்லும்போது அது எவ்வளோ தப்பான விஷயம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காங்க. இப்போ ரேப் விஷயத்தில் நாங்கள் ரேப் பண்ண ஆரம்பிக்கும் போது, நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ச்சு ஒரு அதில் ஒரு ஒரு டீசெண்டாக ஒரு ஒரு இது இது எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு ரேப் பண்ணோம்னா வீட்டாளர்களுக்கு கேட்பாங்க நீ கஞ்சா அடிக்கான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக நீ கஞ்சா அடிக்கா பொம்பளோட சுற்றிட்டுக்கியா அப்படிம்பாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அது ஒரு பிம்பத்தை இங்கே க்ரியேட் பண்ணிட்டாங்க சில உலகங்க. அதனால் இப்போ என்னையை நம்பியோ அவனை நம்பியோ ஒருத்தன் எங்கேயோ இந்த ரேப் கற்றுக்க வரோம்னா அவங்க அம்மா பயப்படுறாங்க, இவன் போனால் கஞ்சா அடிப்பானு. இது எப்படி அந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கும், இது மாதிரி ரேப் பாடுறவங்க பின்னாடி கஞ்சா அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு படத்தை பார்த்தா தெரிஞ்சிருப்பாங்க? படத்தை பார்த்து தாண்டி நான் இங்கே சம்பவம் நடந்திருக்கு, சில ரேப்பர்ஸ்லாம் வந்து இருந்து வேறு கல்ச்சர் இங்கே இங்கே இம்ப்ரோவைஸ் பண்ண பார்த்தாங்க ரேப்பர்ஸ்னால். சாரி, இங்கேயும் சில தப்புகள் இருக்கு, அப்போ இங்கேயும் சில ரேப்பர் சைடும் சில தப்புகள் இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு இருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேப் வந்து அங்கேருந்து வந்துச்சு. ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், அந்த வீடு இருக்கட்டும் கஞ்சாடிக்கிற அதில் வந்து சாதாரணமான விஷயம். அவங்களும் அதை கமர்ஷியல் பேஸ் பண்ணி அவங்க அதை பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் அது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். இங்கே இருக்கிற சில ரேப்பர்ஸ் வந்து அதை கொண்டு வரலான்னு பார்த்து அது வேறு மாதிரி ஆயிடுச்சு, நிறைய பேர் அதில் பாதிக்கவும் பட்டிருக்காங்க, நிறைய பேர் அதிலேருந்து மீண்டும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி என்கிட்டே ஒரு ஒட்டம் அப்படி தான், எங்கள் ஏரியாவில் ஒரு தம்பி ஒருத்தன், அவனும் திடீர்னு என்னை பார்த்தான், சந்திக்கும்போது சொன்னால் என்ன நீங்கள் அவங்கள மாதிரி நீங்களும் வீடு அடிச்சுட்டு
படிங்கண்ணே லிரிக்ஸ்லாம் நல்லா வரும். நான் சொன்னேன் நல்லா வரும்டா, அப்புறம் எனக்கு மணியும் அடிப்பாங்க, அந்த சத்தமும் காதில் வரும். ஆயிரத்தில் ஒருத்தர் அது மாதிரி பண்ணதை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறானுங்க. 1919 பேரும் அது பொழப்பை தேடிக்கிட்டு இது மாதிரி நாகரிகமாக பண்ணுறதெல்லாம் அவங்க கணக்கு தெரியல. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க, சின்ன பசங்க வந்து கெட்டு போகிறாங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம்னு வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து ஒரு மெடிசன்னு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இப்போ மெடிசன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெடிசன்னா இங்கேயும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மெடிசன் தானே, இதில் என்ன பாதிப்பாகும் அப்படின்னு, சிவனோட அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறான ஒரு. சென்னையில் வந்து இப்போ கானா பாடுறவங்கள எல்லாரும் வந்து சாதி மதம் மொழி கடந்து ரசிப்பாங்க. உட்காந்து கை தட்டுறதா இருக்கட்டும், ஹெட்செட்டில் பாட்டு கேட்குறதா ரசிப்பாங்க. ஆனால் அதன் மேலே ஒரு பிம்பம் இருக்கும், இந்த கானா பாடுறவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த பகுதியிலேருந்து வரவன் அப்படின்ட்டு. இங்கே இது மாதிரி அந்த ரேப்புக்கு பின்னாடி இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்வைகள் இருக்கா? இது மாதிரி நம்ம வெளியில் இது மாதிரி கூலி மீன் பாடும்போதோ இல்லை கிரவுண்டில் நின்று பாடும்போதோ, ஏன் கேட்குறேன்னா ஸ்டுடியில் நின்று பாடுறது தான் உங்களுக்கு லைட்டாக தெரியுது. இது மாதிரி நம்ம கானா ரோட்டில் பாடுறதோ நம்ம கொண்டாட்டத்தை வந்து இது மாதிரி ராப்பி செய்யாத மாதிரி பாடுறது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இங்கே வந்து அந்த விஷயம் இல்லை. இப்போ ரேப் பாடுறனா இந்த இடத்துல இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பாயிண்ட்டாக மைண்ட் செட் இல்லைங்க. அது உண்டாக்கலாம் அந்த அதில் அந்த கிளியர். இங்கே ரேப்னா எல்லோரும் பாடுவாங்க, அது ஓகே. ஆனால் என் பையன் ஏதோ உளையிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரில எனக்கு, சார் கடை கடன் பாடிக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன ரசிக்க மறந்துட்டாங்க. இப்போ நாளாக ஒரு தெளிவான ஒரு ரேப் நான் சின்ன வயசுலேயே கேட்டோம்னா எங்கள் வீட்டு இங்கே ஆயா ஒப்பாரி விடுறதை நான் பார்த்தேன். அவன் ஒரு ஆளை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வாழ்ந்த கதையை பேசுகிறாங்க. அதுதான் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக ஒரு மெட்ரோனாம் வச்சு ஒரு ஸ்டைலாக நான் எழுதுறேன். அதோட மறுவடிவம்னு கூட சொல்லலாம். ஆ கண்டிப்பாக நவீன ஒப்பாரி. அது அது கேட்க அது அனுபவிக்கிறதான விஷயம். அர்ஜென்ட் எமோஷன் தான் மேட்ரு. ஒப்பாரியிலையும் அவங்க எமோஷன் தான் வெளியே கொண்டாங்க, நாங்களும் எங்கள் எமோஷன் தான் கொண்டு வரோம். அந்த எமோஷன் எல்லோருக்கிட்டையும் போய் சேர்க்க தான் நினைக்கிறோம். ஸோ எல்லாம் வில்லு பாட்டோ எந்த பாட்டோ எல்லா பாட்டுமே ஒரே பாட்டு தான், எமோஷன் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பேசணும்ல இதுக்கெல்லாம் வந்து உங்கள் பாணியில் சொல்ல போனால் சம்பட்டி அடி அப்படின்னா அந்த ராப் மூலம் தான் சொல்ல முடியும். இது அப்படியே ராப் மூலமாக அப்படியே சொல்லுங்களேன், ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ற மாதிரி. பட்டைகள் அப்படின் கேங்கு பட்டர பிறந்துட்டு நம்ம சாங்கு சத்தம் கேட்குத நம்ம கேங்கு எட்டடி பாயுண்ட நம்ம ஸ்லாங்கு. நான் பிறந்து வளர்ந்ததா ராவி தமிழன் சேர்ந்து ஆடு கூட்டாளி சகல நீ யாரு நான் யாரு பேச்சு கிடையாது ஒன்றா வலுவது நம்ம பண்பாடு மிற மாத்திர பாஷா ஏ செந்தமிழ் ஏ போன் அண்ட் பாட்டர் ஃப்ரம் த ராவி இன்சானிய செத்து ஊச்சாதி கேகா மிற மாத்திர பாஷா ஏ செந்தமிழ் ஹே போன் அண்ட் பாட்டர் பால் ஃப்ரம் த ராவி இன்சானிய செத்து ஊச்சாதி கேகா கலாசே பத்தாத தில் பெரு கேகா மை ஓகேபிள்ளரு ரிவீல் மை story metaphor says all of my theory grab a card love to god yeah villas a crossroad achievement top world not a local am a universal is seen a matna mumbai kutna taala mat head up anguthi my flow like spicy idli chutney vaarthaigal onnonu kottu porata boxing la sarpetta highly full data anna kanna amne world kalata pirappu kuppa solli odiki vappa irukku sutthu ana salichi vappa na rajeka raja hi jamina maja akka daravi ravana veda மதிப்பு போடும் இந்த உலகம் நான் யார் என்று ஒன்னு கேட்டு से आया मतलब सबको लगता है छपरी में शक्ल को स्कैन करके बोलते हैं मुझे चर्सी है हिंदी मिक्स பண்ணாரு இவர் பாடும்போது அந்த வரியை மட்டும் கேட்காம இவருடைய அசைவு தலையில இருந்து கால் வரைக்குமே பார்த்தா அவர் அவ்வளவு நமக்கே ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் கதை நினைவுகள் வழியின் நல்லு உலகம் புது கதையின் கரையின் அறியாத புரியாத புதிர் கதிர கழித்த கரு அறையில் அமர்ந்த நான் சொல்லிச கலையில் நான் உணர்ந்தேன் ஹா அறிந்த பாதையில் நான் செல்லும் போது என் பாதம் இந்த செயலும் முள்ளு முளைத்ததை என் நேரம் தவிர்க்கும் நிலைகளை தவிர்த்து சொல்லிச கலை நோவை நோகாமல் அறிவது அடிப்படை தடைகள் அறிவின் படையை எதிர்த்த உடையும் நடையும் விடையும் புகட்டும் எந்த கலையும் தீட்டு சொல்லில் கருநிற உள்ள மனம் எட்டு திசையிலும் சுயநல்ல உள்ள படம் நானே வளரணும் என்ற கர்வம் உள்ளம் மீறி வளர்ந்தாலும் நோடிக்கின்ற கரை மன்னம் தவிக்கின்ற பிஞ்சி மன்னம் துடிக்கின்ற தாய் மன்னம் நினைக்கின்ற நினைவெல்லாம் துணிந்து கைகடம் ஆம் இந்த பிறப்பும் விளையாட்டும் விஷயமாகும் மனதினால் உருவாகும் பிடிப்பட்ட பிழையாகும் சரியெல்லாம் தவறாகும் என்னடா உலகம் கரை அழித்த கரை மனம் ஒவ்வொரு வார்த்தையில் பிணைந்த உள்ள பண மனம் என் கேடி ப்ரோ
நெருப்புடா அண்ணாச்சி டெய் வாடியே தமிழச்சி ஹெய் நான் சொல்லுறது கேளு இந்த தமிழன்னு பாரு திருநீரை பூசிக்கிட்டு கதர் வேட்டி கெட்டிக்கிட்டு நான் அதை தரம் ஊதிக்கிட்டு தலைபிலும் ஏன் சொத்து முறுக்கு மீசை வீச்சு அருவா உன் கோவிலுக்கு பூஜை தரவா பஞ்சபூதங்களை அடக்கும் மிரவா என் ஹிப்ஹாப்புக்கு என் ஹிப்ஹாப்புக்கு நீ துணை வா சாரே கம பத நீ சா சா நீ த ப மக ரே சா சாரே கம பத நீ சா சா நீ த ம மக ரே சா என்று சொரம் எட்டு திசை ஆண்ட வல்லுவன் வம்சம் இது இருமலியா தமிழன் சொல்லு இது மின்சாரம் தண்ணீர் மணலும் வங்க கடலில் போன தமிழன் உடலும் காணவில்லை எங்க படகும் மர தமிழனாய் வாழ்ந்தது போதும் எழுந்து வா உன்னில் ஒரு தலைவன் நீ காண வேண்டும் துணிந்து வா துணிந்து வா நிறைய பேர் உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து தடையா இருக்கிறாங்க உள்ள போனீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி இது மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு போடுவாங்க போகாதீங்க அப்படின்ட்டு அதுக்கு என்னதான் தீர்வு அதுக்காக என்ன ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்க அது பாட்டில் தான் அந்த சொல்யூஷனை கொண்டு வரணும் அதுக்காண்டி தனியாக ஒரு பாட்டும் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது நாங்கள் தான் உடைக்கணும் அது ஃபஸ்ட்டு ஏன்னா கலை தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம் அதுதான் அதை வச்சு தான் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கலாக சோஷியலிசமாக இல்லை ஒரு ஒரு பிரச்சனை பேஸ்டாக பண்ணோம் பண்ணுறா பண்ண ஆரம்பித்தோம்னா இங்கே ஸ்ட்ரெஸ்ஸான பப்ளிக் ரொம்ப போயிட்டுருக்கு பிரச்சனை கிச்சனை வேலைகள்னு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நானே பிரச்சனை எழுதுறேன் இவன் வர ஒரு பிரச்சனை வேலை இவன் கதையை நான் கேட்கணும் அப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது இப்போ அதுதான் நான் ஆரம்பத்தில் ரொம்ப சோஷியலிசமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ கமர்ஷியல் பேஸ்ட் பண்ணி கமர்ஷியல் சோஷியலிசமாக பண்ணால் தான் அந்த விஷயத்தை பிரேக் பண்ண முடியும் ஏன்னா வந்து என்னோடய பாட்டி எங்கள் வீட்டு உள்ள பாட்டி வர கேட்டால் தான் அது ரீச்சு அப்போ தான் தெரிய வரும் எப்படி என்ஜாய் என்ஜாமி ஒரு பாட்டு கேட்கும்போது வைட் லெவலில் போகும்போது அதுக்கப்புறம் அந்த விஷயம் நம்மளோட நம்ம நேச்சரை பற்றி அவங்க பேசியிருக்காங்க நம்மளோட விஷயத்தை பற்றி பேசும்போது புரிய வந்துச்சு அதே மாதிரி தான் இந்த விஷயத்த உடைக்கணும்னா அதுக்கு நாங்கள் தான் உழைக்கணும் புதுசாக உள்ளே வரவங்க வீடு மட்டும் மாறணும்னு அவசியம் இல்லை பாடுற உங்களோட வீடு ஃபஸ்ட்டு மாறணும் உங்கள் பாட்டி வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள வரைக்கும் அந்த புரிதல் மற்ற எல்லாருக்குமே அந்த இது பரவிடும் அந்த விஷயம் வேற வர வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்குது யாரை தேர்ந்தெடுக்கவும் ரெண்டு இப்போ நம்ம இந்தியா வாழ்கிறதுக்கு இருக்கட்டும் யாரை தேர்ந்தெடுக்கோமோ அதை நம்மளுக்கு யார் முக்கியமாக யார் கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எடுக்கணும் இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும்னா ஒரு நல்ல மனிதனை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும் ஏன்னா மார்க்கெட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க தப்பான விஷயம் பண்ணுறவங்க நல்ல விஷயம் பண்ணுறவன் நல்ல விஷயத்தை நல்ல விஷயம் பண்ணுறவன்ட்டு பார்க்கணும் இல்லாட்டி கெட்ட விஷயம் பண்ணுறவன்ட்ட எது நல்லதாக இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும் கெட்ட விஷயத்தை தவிர்த்தணும் நம்ம வீட்டில் வைப்பாங்களா தப்பான விஷயத்தை ஒதுக்கிடணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை அவன் இது பண்ணாலும் நல்ல அவன் நல்லா ரேப் அடிக்க அந்த தன்மையை அவதான் ஃபாலோ பண்ணணும் அவன் தப்பாக பண்ணுற விஷயத்தை ஒதுக்கிட்டு அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறான் இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த தூரம் இருக்குல்ல இப்போ சென்னை தான் இப்போ வந்து சினிமாக்கு தலைநகரம் இது மாதிரி தொலைக்காட்சிக்கு தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை தமிழை பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்கள் இந்த ஒரு 1200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கீங்க ஒரு தடவை போய் வாய்ப்பு தேக்க போகிறதா இருக்கட்டும் போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம திறமையை வந்து மற்றவங்கள்ட்ட நேராக பாடி காமிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் எந்த விதமான சிரமமாக இருக்குது இது மாதிரி இங்கே தள்ளி இருக்கிறது தாராவியில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இங்கே மும்பையில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் ரேப் பண்ண தமிழ் ரேப் ஆரம்பிக்கும் போது சர்க்கிள் பப்ளிக்கெலாம் சொன்னால் இங்கிலீஷில் பண்ணு ஹிந்தியில் பண்ணு இங்கே அதுதான் அங்கே தான் இது இங்கே அதுதான் ஓடும் இங்கிலீஷில் பண்ணு ஹிந்தியில் பண்ணு என்னோட மைண்ட் செட் சிவாஜி சார் எங்களோட மைண்ட் செட்டு மேட்டர்னா மும்பையில் தமிழில் பதிக்கணும் என்ன தான் எல்லா இடத்துலையும் ரேப் சீன்ஸ் இருந்தாலும் மும்பையில் தமிழ்ப்பா இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா அந்த மாதிரி ரசகட்டமான மேட்டர் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி அதனால் தமிழ்காரனே தமிழில் ரேப் படிக்கலாம் நான் ஹிந்திக்காரன் தமிழில் ரேப் படிப்பான் அவ்வளோதான் அதான் பேசிக்கான மேட்ரு நானே இன்றைக்கி பண்ணாமல் விட்டேன் தமிழ் ரேப் இல்லாமல் ஹிந்தியெல்லாம் படித்தா தான் ஃபேமஸ் ஆகணும் நான் தமிழ் ஹிந்தி ரேப் பண்ண ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு வர தமிழ்காரனும் வச்சுப்பான் தமிழ்காரன் ஹிந்தி ரேப் தான் பண்ணிட்டு போகிறான் அப்போ நம்மளாம் ஹிந்தி ரேப் பண்ணால் ஃபேமஸ் ஆகணும் ஆயிரும் அப்போ நாங்கள் ஒரு முத படிக்கட்டாகனு யோசிக்கும் தமிழ் ரேப் பண்ணி மும்பையில் தமிழ் ரேப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டுறது எங்கள் எல்லாருக்குமே மெயின் மோட்டிவ் அது சென்னைக்கு வந்து அது சென்னை போனோம்னா அதுக்கு அணுகிற விதம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னை போகும்போது நான் சவுண்ட் இன்ஜினியர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் போனேன் என் வேலை வாய்ப்பு ஆனால் ஆக்சுவலாக மியூசிக் ரெக்கார்டிஸ்ட்டாக போகணுன்னு ஆசைப்பட்டேன் அங்கே போனோன்னு ஃபினான்ஷியலாக பேஸ்ட் ஆனவொடனே நான் டப்பிங் ரெக்கார்டிஸ்ட் ஆக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அது மாதிரி அங்கே ஒரு ஸ்டூடியோ பார்க்கணும் ஒரு ஆள் பழக்கம் இருந்தால் தான் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் ஆனால் வந்து எனக்கு ஒரு மனசில் ஒரு பாசிட்டிவான மேட்டர்னா ப்ராப்பரான உன்னோட கலைக்கு நேர்மையாக இருந்தனா உன்னோட டேலண்ட் ப்ராப்பராக இருந்தால் ஒரு நாள் அடிக்கும் அது சோசியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லை இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனவங்கனா நாளைக்கு செலிபிரிட்டி அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தில் போயிட்டு உட்காரதும் பார்க்க முடியுது இப்போ ஹிப்ஹாப் வந்து அடுத்த ஒரு கட்ட நகர்வுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா உங்களால் என்ன பண்ணாத முடியும் சுற்றி இருக்கிற சூழலும் எப்படிலாம் மாறணும் உங்களுடைய வருங்கால இலக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்கணும் ப்ரோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு அது வந்து நாங்கள் சில நேரம் எக்ஸ்கியூஸாக சொல்லிடுறோம்
காரணமும் சொல்லிடும், இல்லை இது இந்த காரணத்தால் லேட்டாக இந்த காரணத்தில் அந்த விஷயத்தை நாங்களே ஃபஸ்ட் எங்களுடைய ரேப்பர்ஸே அது நாங்களே ஒரு பிரேக் பண்ணோம், மாதம் மாதம் ஒரு பாட்டு விடணும். அப்போ தான் சுற்றி இருக்க ஆளுகளுக்கு பழக்கம் ஆகும், பாட்டு டே மாதம் மாதம் ரெண்டு மூணு பா எல்லாம் ரேப்பர்ஸ் பண்ணுறாங்க, பழக்கப்படுவாங்க. இப்போ படத்தில் வர சேனலில் வருதும், லோக்கல் சேனலில் வருதும், யூடியூப்பில் வருதும், அவங்க பழக்கப்பட்டால் தான் அந்த விஷயத்தை பழகிப்பாங்க. ஓகே இவங்கெல்லாம் ரேப் சீன்லாம் இருக்குது, எல்லோரும் நார்மலாக கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் மேலே வரும், ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோரும் ரேப்பர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, எல்லா ரேப்பர்ஸ்லாம் ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு வெறும் பாடுறவன் சிங்கர், அவன் ரேப்பர் இல்லை, அவன் எவன் எழுதி பாடுறானோ அவன் தான் ரேப்பர். ஸோ லெவல் கூட்டு போனது, அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் மியூசிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டாகவும் சரி, கமர்ஷியல் ஒர்க்காகவும் சரி, சோஷியலிசல் ஒர்க்காகவும் சரி, நாங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சி மேட்டரும் வர அதை லெவலப் பண்ணி. இன்னொரு விஷயம் வந்து நல்ல நல்ல விஷயத்த சொல்ல விரும்புகிறோம் அதில். ஸோ வந்து யாருக்கும் பாதிக்கப்படாமல் ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலைஸ் இருந்தால் கூட கமர்ஷியல் தேவை, என்டர்டெயின்மெண்ட் தேவை, ஆனால் சோஷியலிசமில் வந்து பொறுப்பாக பண்ணணும்னு என்னோடய பாயிண்ட். என்னென்னா எல்லோரும் இன்றைக்கி எந்த காலத்தில் என்னென்னா எல்லோரும் தனிப்பட்ட முறையில் நான் ஃபேமஸ் ஆகணும், நான் மட்டும் தான் மேடி போகணும், நான் மட்டும் எதிர்க்கணும், நான் மட்டும் தான் அப்படி இல்லாமல் நம்மன்ட்டு இருந்தால் எல்லாம் வரலாம். நான் மட்டும் இல்லாமல் நம்ம நாலு பேர் சேர்ந்து முன்னாடி போவோம், நம்ம ஒரு முன்னு உதாரணமாக இருப்போம். அடுத்த வரப்போ இளைஞர்களுக்கு இப்படி இப்படியும் பாட்டு பண்ணலாம், இப்படி பாட்டு பண்ணணும், இப்படி எல்லோரும் சேர்ந்துருந்து பண்ணால் எல்லோரும் சேர்ந்தால் தான் மேலே முடியும். தண்ணி நான் மட்டும் இல்லாமல் நான் மட்டும் தான் மேலே இருப்பேன், எங்கள் வீடு மட்டும் நல்லா இருக்க போகுது. இல்லை இது சாத்தியமாக இருக்க போகுது, இல்லை இது சாத்தியமாக இப்போ உங்கள் குழுவில் நாலு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், இதில் ஒரு ஆள் வந்து ஏதாச்சும் படத்தில் பாடுற வாய்ப்பு, பெரிய ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்துக்கு போயிடுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி சென்னைக்கு நான் எடுத்துகிட்டு போயிருவீங்க, தாரை பக்கம் நீங்கள் வரீங்களான்னு கூட தெரியாது, அங்கேயே உங்களுடைய வீடை மாற்றிட்டு போயிருவீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா இருந்தால் போகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசு மாறும் இல்லை, அது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் ஒன்றா அது மாதிரி கொண்டுட்டு போக முடியணும் அப்படின்னு. அது அதான் அது அவனோட மனநிலை தான். இப்போ வந்து கேஜி ஐயனார் ஒரு லெவலுக்கு இப்போ செலிப்ரிட்டி லெவல், ஆனால் இங்கே வந்தால் நாங்கள் சேர்ந்து ஒரு ரேப் பண்ணோம்னா எங்களை குக்காரை வச்சு எல்லோரும் ஒன்றா, இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி காமிச்சிக்கதே இல்லை. அது மாதிரி ஆமாம் ஒரு பழக்க வழக்கம், ஒரு ஷோஸ் வருதுன்னா, இல்லை இப்போ இன்டர்வியூஸ் வந்துனா, இப்போ சிவாஜிக்கு ஒரு இன்டர்வியூன்னு வருதுன்னா என்கிட்ட சொல்லுவான் ஐயனாருக்கு ஒரு இன்டர்வியூ ஷோ வந்துன்னா மேன்ட்ட நான் சொல்லுவோம், எல்லாம் பேசிக்குவோம், நாங்கள் எல்லாம் ஸ்டெப் எடுப்போம். அது இருக்குது. ஆனால் சில பேர் இருக்காங்க, இப்போ ஒரு ஸ்டெப் அவங்க ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் அவனோட தோற்றம் பேச்சு பார்வையெல்லாம் மாறுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அதனால தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயனாரும் உங்கள் குழுவில் இருந்தவர் தானா? நீங்கள் எல்லாம் ஒன்றா படிக்கிறீங்க? பாரு எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஜாமிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பின்னாடி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிருச்சு, விஜய் டிவியில் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தோணும், பின்னாடி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாமே வந்து ஐநாரும் பண்ணால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெலடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ரேப்பு கொஞ்சம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலையும் கொஞ்சம் ஷோஸ்லாம் பண்ணுவோம், அப்புறம் லைவ் ஷோஸ்லாம் பண்ணுவோம், க்ளப்லேயும் வந்து பாட்டெலாம் படிச்சுருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் லெவலில் வந்தோம். அதுக்கப்புறம் ஐயனார் வந்து அவனோட திறமையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தும் போது அந்த வாய்ப்பு, சூப்பர் சிங்கர் வாய்ப்பும் அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல, அவரே பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு முன்னாடி ரேப்பு ஃபேமஸ் ஆகுது முன்னாடி இங்கே இருந்தாங்க, அப்போ யாருக்குமே தெரியாது, யாருமே கேஜி ஐயனார் தெரியாது, கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவருக்கு அரே கேஜி ஐயனார் தெரியுமா, நீ அவன் ஃப்ரெண்டா, எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனா மட்டும்தான் எல்லாரும் அவன் பெரிய அவன் நல்லா பண்ணா தெரியுது. இப்போ நாங்க நல்லா பண்ணிருக்கோம் அது யாரும் தெரியாது, ஃபேமஸ் ஆனவா தெரியுது. அது அந்த அது அவங்க மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தணும், ஃபேமஸோ இல்லையோ அவன் பண்றதை அதை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டா தான் தெரியும், கேட்காம நீங்களா பேசினா தப்பு தான் பேசிங்க. அது இன்னொன்று வந்து எங்களோட இசை ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது இந்த ஸ்கூலில் தான். இதுக்கு பின்னாடி அம்பேத்கர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வரும்போது அந்த பள்ளிக்கூடம் தான் நாங்கள் படித்தோம். அவன் வந்து ஆரம்பிச்சு சின்ன வயசு மெலடி பாட்டு நல்லா படிப்பான், நாங்கள் பெஞ்சில் கொட்டடிச்சு ஆரம்பித்தது தான் எங்களோட ரேப் ஆரம்பிப்பாக இது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இங்கே ஆரம்பத்தில் இங்கே உள்ள எல்லா முக்கியமான புள்ளிகிட்ட நான் ப்ரொடக்ஷன்ஸ்க்காண்டி நான் வீட்டு பார்த்து நின்றுருக்கேன். எல்லா புடி இங்கே முக்கியமான யார புள்ளிகள் இருக்காங்களோ எல்லோரும் எல்லாட்டையும் நான் நின்று வீட்டு வாசலில் நின்றுருக்கேன். ஆனால் யாரும் சில பேர் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணாமல் சொல்லலை, ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க, சில பேர் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க, சில பேர் மதிக்க மாட்டாங்க, தெளிவான ரீசன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன கோபம்னா, அந்த மாதிரி ஆட்கள் சொன்ன ஆட்கள் வந்து இப்போ ஐயனார் வந்து ஷோ முடிச்சுட்டு இங்கே வரும்போது நான் ஒரு டைமில் ஒரு 5000 கேட்டேன் ஒரு பாட்டுக்கு. இப்போ வந்து அவர் ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, ஐயனார் எப்போ வரான் அப்படின்னா வந்துடுவோம், அடுத்த வாரம் வருவான், அவனுக்கு ஒரு வெல்கமிங் பார்ட்டி ஷோ பெருசாக ஹால் புக் பண்ணி பண்ணிடுவோம், அவர் தலைமையில் அவர் வரான் காமிக்கணுமா, அது பண்ணிடுவோம் சரியானு. அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபா செலவும், நான் அன்றைக்கி ஒரு 5000 தானடா கேட்டேன், அவன் ஜெயிச்சோடனே 50 ரூபா வெட்டி செலவு பண்ணிகிட்ருக்கேன், அவனே சிரிச்சான் ஐயனார், சரி விடு விடு.
என்ன சொல்கிறது அந்த தீபம் அப்படிங்கிறத கோபுரத்தில் எத்தனாலும் சரி குடிசையில் எத்தனாலும் சரி வெளிச்சம் அப்படிங்கிறது ஒன்று தான். உங்களுக்கு இருக்கிற அந்த திறமை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் இல்லை, உங்களுக்கான திறமைக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக மக்களால் அங்கீகரிக்கப்படுவீங்க. கூடிய சீக்கிரம் அதற்கான வாய்ப்புகள் கணிங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய செய்வோம். நன்றி, வணக்கம். நானும் தொடர்ந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேமரா முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு கலகலப்பான அந்த ஒரு என்ஜாய், அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். செக் उसूल नंबर एक परिवार पहला आखिरी उसूल नंबर दो गरीबी का मजाक नहीं उसूल नंबर तीन सांपों को रखता साथ नहीं उसूल नंबर चार कभी बेइज्जती को माफ नहीं हमने ये फेमस हम गलियों के आवारा लड़के सपनों को कैसे पूरा करते कुछ हफ्ता न्यूज में तो कोई जाके पेपर डाले न्यूज में कचरा और असलम में पेपर वाले दबा को सुन के आज कितने कलाकार बन गए इतनी कहानियां है जितने पत्रकार नहीं है चुनौतियों का बता किसके सर पे भार नहीं है घमंड मत कर बेटा तू अकेला स्टार नहीं है हुरिये को देख के कि हुनर को अच्छा बताते ना जूते महंगे पर कीमती मेरी आवाज है गवाह है बिकता या मरता यही पक्षवाद है मुजरिम जमानत पे फिर घर पे जाते हंसते गाते मुझको पूरे करने हैं सभी के सारे वादे मैं खुद से कहता हूँ कि तू सदी में सबसे आगे नजर लगाते लोग टूटे मेरे काले धागे ना होता कुछ मुझे मैं नाम जपता राधे राधे ए शिवाजी Real G from Dharavi, they call me Sivaji. Na lyrical soldier, yen varigal tupaki. Vaatayala vitta seyyu vitta karamachi. Na nelludum varigal, na le varalaru machi. Purachi padakke poranda porali na. I'm damn super crazy paka. Komali daan, dinam Diwali daan. I flow like pattas. Representing street, inga naandhan da boss. Boss na mass na street superstar. Thara local pasanga yarangi vanda tharu maare. Ek don teen jinga vana vetti sine. Katam katam pannir van. Anne vatti yare adanga da ali. Yankita atta da vali. ஜிங்க நான் தாண்டா நைனா எனக்கு கிடையாது உள்ளே தெருவுல அல்ல பரதினமோ ஜிங்க என் கொடி பறக்கும் உன் பீட்டர் ஜிங்க செல்லது கிளம்பி இல்லை நம்ம ஐயோ நான் பாஸே இப்போ ஆட்டத்த பாருண்ணா பாஸே சும்மா அதருது பாருண்ணா பாஸே விசில் பறக்குது பாருண்ணா பாஸே 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 ஏய் This is Zion Kedi Mapul. S. Vandi Puveni Sendamaraya. What cool little lacane, Odipogalama, a mama, Vamama, Nisita, Narama, a coma, Adiyama, is under police no ma. Soligir, I love you. Vitidad, I miss you. Yepadume Nakaga, and I will be there for you. Tene, Soligir, and I love you. Vitidad, I miss you. மொழி அறியாமல் சொல்லுகிறேன் ஒரு கவிதை சூட்டி பாரித்தாய் அடி அடி என் மனதாய் இரவு முழுவதும் என் கனவை என் வாட்டி வதக்கிறாய் என் இரவை ஏ தட்டி கழிக்காத ஹா விட்டு விலகாதனோ முட்டி முறைச்சல் உன்னை விட்டு போக மாட்டானா வட்டார பேச்சு சொல்லி தர உனக்கு தட்டாம கேளு பண்ணு வண்டி கணக்கு தே கால் மீ என் கேடி பைட் ஆம் நாட் தி கேடி உன் முந்தான பிடிச்சு முன்னே வந்தேண்டி தொட்டாம தயங்காம ஏன் கூட வாடி நீ ரசி Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.